மனதை கவர்ந்த ரூமியின் வரிகள் பாகம் மூன்றுடன் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இதயத்திற்கும் மூளைக்கும் இடையில் நின்று கொண்டு இயங்கிக் கொண்டிருப்பவன் தான் மனிதன். சிலர் தன் இதயம் சொல்வதை கேட்பவர்கள், இன்னும் சிலர் தன் மூளை சொல்வதை கேட்பவர்கள். இவர்களில் யார் சரியானவர் என்ற கேள்விக்கு பதில் சொல்வது சற்று கடினம்தான். வாருங்கள் வீடியோவுக்குள் போகலாம். இதயத்தின் பால் நின்று இயங்குபவர்கள் உணர்ச்சிகளுக்கும் உறவுகளுக்கும் அடிமைப்பட்டவர்கள் என்று சொல்வதிலும் பார்க்க சற்று உணர்வு பூர்வமாக அதிகம் உந்தப்படக்கூடியவர்களாக இருக்கலாம். மூளையின் பேச்சை கேட்டு நடப்பவர்கள் யதார்த்தவாதிகளாகவும் நடைமுறைக்குட்பட்டவர்களாகவும் இருக்கலாம். எனினும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இரண்டில் ஒன்றுதானே ஜெயிக்க முடியும். இதுதான் சரி, இதுதான் தவறு என்று நம் மூளை சொன்னாலும் அதை அனைத்து நேரங்களிலும் எடுத்து எம்புகின்றவர்கள் நம்மில் எத்தனை பேர் சொல்ல முடியுமா? என்னதான் பகுத்தறிவு, பண்பாடு, யதார்த்தம் என்றான போதிலும் ஒரு நிமிடமாவது இதயத்தின் பேச்சுக்கும் மனதின் போக்குக்கும் ஏற்ப ஆடக்கூடியவர்களாகி விடுகின்றோம் அல்லவா? சிந்தித்து பாருங்கள், நீங்களே அதை ஆமோதிப்பீர்கள். அரிதாகவே கேட்கிறோம் அகத்தின் இசையை, எனினும் ஆடிக்கொண்டுள்ளோம் ஒவ்வொரு கணமும் அதற்கான நடனம். அரிதாகவே கேட்கிறோம் அகத்தின் இசையை, எனினும் ஆடிக்கொண்டுள்ளோம் ஒவ்வொரு கணமும் அதற்கான நடனம். ரூமி, இந்த தொடரின் கதாநாயகன். அவரது வார்த்தைகள்தான் மேற்கோளிடப்பட்டவை. மனதின் வார்த்தைகளை மனிதன் அரிதாகவே கேட்கிறான் என்ற போதிலும் அதன் ராட்டினத்தில் சிக்கிக் கொண்டவர்கள்தான் நாம் அனைவரும் என்பதை தன் கவிவரிகளில் நிறுவியிருக்கிறார் மௌலானா ரூமி. என்னதான் யதார்த்தவாதியாக, இயல்புவாதியாக, நடைமுறைவாதியாக இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தின் சல்லாபத்தில் அன்பு, நட்பு, காதல், கோபம், அழுகை, ஏமாற்றம், துரோகம் என உணர்வுகளுக்கு பயப்பட்டு இதயத்தின் பால்தான் சிக்கிக் கொள்கிறோம். மனம் சொல்வதைத்தான் பெரும்பாலான பொழுதுகளில் கேட்கவும் செய்கிறோம். மானிடனாய் பிறந்த பின் தவறுக்கும் மறதிக்கும் பிழைகளுக்கும் பிறழ்வுகளுக்கும் இடையில் சிக்கிக் கொள்வது ஒன்றும் அசாதாரணமான நிகழ்வல்லவே. இறுதியில் சரணடையப் போவது என்னவோ மனதின் பால்தான், அதில் தவறு ஒன்றும் இல்லை. இங்கே மனதின் பால் ஈர்க்கப்படுபவர்கள் சரி என்றும் கூற முடியாது. மூளை சொல்வதின் யதார்த்தத்தை உணர முடியாதவர்களை பிழைப்படுத்தவும் முடியாது. இரு கைகள் தட்டும்போதுதான் ஓசை பிறப்பது போல இதயமும் மூளையும் ஒன்றிணைந்த சிந்தனைகளும் எண்ணங்களும் என்றும் தவறி போகாது. எனவே நண்பர்களே, சிந்திப்போம், உணரவும் செய்வோம். என்னதான் ஆயினும் மனிதம் தன்னை எங்கிலும் காப்போம். மதிக்கும் மனதிற்கும் இடையில் என்றுமே ஜெயிக்கப் போவது மனிதம் மட்டும்தான். என்றும் மனிதம் காத்திடுவோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இது உங்கள் ஹசீஃபா தௌஃபீக். நன்றி நண்பர்களே.